ரயில்வே இடைக்கால பட்ஜெட்டில் தமிழகத்துக்கு 10 புதிய ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மன்னார்குடியிலிருந்து மயிலாடுதுறைக்கும் புனலூரிலிருந்து கன்னியாகுமரிக்கும் திருச்செந்தூரிலிருந்து திருநெல்வேலிக்கும் புதிய பயணிகள் ரயில் இடைக்கால ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அசாமின் காமாக்கியா சென்னை இடையே வாராந்திர ஏசி எக்ஸ்பிரஸ் ரயிலும் ஈரோடு திருப்பூர் வழியாக இயக்கப்படும் திருவனந்தபுரம் பெங்களூரு இடையேயான வாரம் இருமுறை எக்ஸ்பிரஸ் ரயிலும் பிரீமியம் ரயில்களாக தமிழகத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. சென்னை பெங்களூருக்கு தினசரி ரயில், மன்னார்குடி ஜோத்பூருக்கு வாராந்திர ரயில், சென்னை மும்பை வாராந்திர ரயில், நாகர்கோவில் கச்சிகுடாவுக்கு வாராந்திர ரயில் ஆகியன தமிழகத்துக்கு புதிய எக்ஸ்பிரஸ் ரயில்களாக கிடைத்துள்ளன. அதேபோல ஹவுரா யஷ்வந்த்பூர் இடையிலான புதிய எக்ஸ்பிரஸ் ரயில் காட்பாடி வழியாக இயக்கப்படும் என்றும் ரயில்வே இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது.